சொல்லுங்கள் பாருங்கள். இப்போது டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஹோட்டலுக்கு என்ன அரிசி எது இருக்குன்னு செக் பண்ணுங்க. மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் தோசை ஒன்று வந்திருக்கு, சாம்பார், பூரி, இட்லி, பொங்கல், அது கறி இருக்கு நம்ம. ஓகே, நாலு வெரைட்டி ஆஃப் கறி, ஒரு வடை. இப்போ ட்ரை பண்ணலாம் எப்படி எப்படி இருக்கும். தோசை ட்ரை பண்ணலாம். இது ஒரு சட்னி இருக்கு, க்ரீன் கலர் இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. புதினா சட்னி சூப்பராக இருக்கு. இட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இட்லி எப்படி இருக்குன்னு. இட்லி சட்னி கூட பார்க்கலாம். சட்னி அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, டீஸ்ட் நல்லாயிருக்கு. பூரி வந்துருக்கு, பூரி வந்து உருளைக்கிழங்கு கறி சூப்பராக இருக்குது. இதோட வடை ஒன்று கொடுத்துருக்காங்க, கார சட்னி மாதிரி நம்ம நினைக்கிறேன், பார்க்கலாம். டமாட்டோ சட்னி அது நல்லா இருக்கு. தோசை வந்து சட்னி சாம்பார் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் கூட புதினா சட்னி கூட தோசை நல்லா இருக்கு. பொங்கல் கொடுத்துருக்காங்க ஒரு கப்பு. பொங்கல் கூட சட்னி ஓகே. இருக்கிற டிஷ்ஷே தோசை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நார்மல் டேஸ்ட் தான். மற்றபடி மினி டிஃபன்னா ஓகே, இது நம்ம ரேட்டில் சூப்பராக நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டலில், கண்டிப்பாக சூப்பராக கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட்ஜெட் தான் ஓகே, வேணும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரியில் மினி டிஃபன் பண்ணேன், எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் தான் இருந்துச்சு, வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, அதுவே சாப்பிட முடியல, ஜாஸ்தி தான் இருந்துச்சு. பாருங்கள், நீங்களும் வந்திங்கன்னா மினி டிஃபனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும், அவங்க மெனு கொடுத்துருவாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். குவான்டிட்டி எல்லாம் லிமிட்டடாக தான் இருக்கும், ஜாஸ்தி ஒன்றும் இருக்காது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், பை பை.